ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ ஷிப்புடன் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 162 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் 163வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பெயினும் வலியை உணருங்க, வலியை ஏற்றுக்கோங்க, வலியோடவே வாழ பழகிக்கோங்க. வலினா என்னன்னு தெரியாது அவனுக்கு, அமைதினா நிச்சயமாக என்னன்ட்டு புரியாது. இப்போ இந்த உலகம் வலியை புரிஞ்சுக்க போகுது. ஆல் மைட்டி புஷ், சிங்கிள் ஜூட்ஸோ தான், மொத்த வில்லேஜுமே காலி, வெறும் செங்குலும் சிமெண்ட்டும் மட்டும்தான் மிஞ்சும். இப்போ இதை பார்த்த சாக்குராவும் கண்களில் கண்ணீரோட நருட்டோன்னு கூச்சலிட, இப்போ நம்ம தலைவன் கொடுத்தா பாருங்க என்ட்ரி, சும்மா தவளை படையோட மாசம் நின்றுட்டு இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்ன போகுதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நருட்டோ வந்ததுக்கு கவனித்த பெயினும் நம்ம நருட்டோ பக்கமாக போய் நிற்பான். அந்த இடமே புகை மூட்டமாக இருக்கிறதுனால ரெண்டு பேராலையுமே பார்த்துக்க முடியாது. இப்போ நம்ம நருட்டோவும், ஆமாம் இது என்ன இடம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்பான். இப்போ பாவம் இங்கே தான் இனிமே இருக்கான்னு சொன்னாங்க, ஆனால் யாரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ டக்குன்னு அங்கே மா வர, இப்போ பாவம், மா உங்களை நான் இடன் லீஃப் இல்லை இதில் தானே சமன் பண்ண சொன்னேன், வேற எங்கேயும் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்பாரு. இப்போ மாவும், பா இதுதான் இடன் லீஃப் வில்லேஜ்னு சொல்ல, இப்போ எல்லாருமே ஷாக் ஆகிட்டு சுற்றி முற்றி பார்ப்பாங்க. இப்போ போக மெல்லமாக கலைய மொத்த வில்லேஜுமே அழிஞ்சு போயிருக்கும், ஒகாகியோட ஸ்டாச்சு மட்டும்தான் இருக்கும். இப்போ பாவும், மா இங்கே என்ன தான் நடக்குதுன்னு கேட்பாரு. உடனே மாவும், எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஜிராயா பாய் கூட சண்டை போட்டவனோட எனர்ஜி தான் வருதுன்வாங்க. இதை கேட்ட நம்ம நருட்டோக்கனில் ஒரு கொலை வெறி தெரியும். இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சொன்னாடியாவும் பாறையோட இடுக்குலேருந்து வெளியே வந்துட்டு லீஃப் வில்லேஜை சுற்றி ஒரு லுக்கூடுவாங்க. சல்லி சல்லியாகனு உருங்கி போயிருக்கும், ஒரு புல் பூண்டு கூட மிஞ்சி இருக்காது. இப்போ சுனாடேவும் பெயின், நிச்சயமான உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சமக்கோவத்தில் இருப்பாங்க. இப்போ சுனாடேக்கு பக்கத்தில் அம்பு பிளாக்காப்பை சேர்ந்த ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். இப்போ அவனும் சுனாடேவோட நெத்தியை பார்க்க அவங்க நெத்தியில் இருந்த மார்க் மறைஞ்சு போயிருக்குமா. இப்போ அவனும் லேடி சுனாடே பெயினோட அட்டாக்லேருந்து வில்லேஜர்ஸை காப்பாற்ற அவங்களோட எல்லா சக்கராவையுமே லேடி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட சுத்தமாக பவரே இருக்காது, இப்போ அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்கன்னுமா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் இருக்காவை காட்டுறாங்க. இவரும் பாறையோட இடுக்கில் சிக்கி படுத்துட்டு இருப்பாரா. இப்போ வேற ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருக்கா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்க, இப்போ கட் செய்யவும், பயப்படாதீங்க இவருக்கு ஒன்றும் ஆகலை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையுமே காப்பாற்றியிருக்கேன்வாங்க. இப்போ அப்படியே ஷீனுவை காட்டுறாங்க. அவனும் அவனோட பூச்சை வச்சு அவனுக்கு முன்னாடி இருக்கிற பாறையெல்லாம் உடச்சி தள்ளிட்டு இருப்பான். அப்படியே இப்போ கோணாமருவை காட்டுறாங்க. அவனும் எபிசுவை காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ஈனுவை காட்டுறாங்க. அவ சேஃபாக தான் இருப்பா, பட் சுசுனையோட சோழ தான் பெயின் வெளியெடுத்ததுனால சுசுனே இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே சோஜியை காட்டுறாங்க. ஜோஜியும் அழுதுகிட்டு அவங்க அப்பாவை பார்க்க, கட்சியும் பயப்படாத நான் உங்கள் அப்பாவை காப்பாற்றிட்டேன்னு சொல்ல, இப்போ ஜோஜியும் லைட்டாக மன நிம்மதியோட கக்காஷியை பார்க்க மனசை எந்த அசைவுமே இல்லாமல் அப்படியே பேன் இருப்பார். இப்போ ஜோஜியும் யோசிச்சு பார்ப்பான், அதான் கக்காஷி சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார்ல, எப்படியாச்சும் பெயினோட எபிலிட்டியை லேடி சுனாடே கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு. இப்போ ஜோஜியும், கக்காஷி சென்சே நீங்கள் எனக்கு கடைசியாக கொடுத்த மிஷினில் நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையுமே சுனாடே கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். இப்போ அப்படியே கீபாவை காட்டுறாங்க. அவன் அவனோட ஃபேமிலியும் சேஃபாக தான் இருப்பாங்க. இப்போ அப்படியே ஹினாட்டாவை காட்டுறாங்க. ஹினாட்டா கிட்ட ஒருத்தன் ஓடி வந்துட்டு, லேடி ஹினாட்டா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, உங்கள் அப்பாவும் உங்கள் தங்கச்சும் வில்லேஜில் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க என்ன மன்னிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணேன். ஹினாட்டாவும், எனக்கு ஒன்றும் ஆகலை உங்களுக்கு தான் கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் கைக்கு கட்டு போட்டு விடுவா. இப்போ அப்படியே சுக்குமாரை காட்டுறாங்க. அவன் காலில் கல் விழுந்ததுனால கால் உடஞ்சிட்டு இருக்கும். இப்போ சுக்குமாரோட அப்பா வந்துட்டு, சுக்குமார் உனக்குன்னு ஆகலையேன்னு கேட்க, சுக்குமாரும் எனக்குன்னு ஆகலை ஆனால் கால் மட்டும் உடஞ்சிடுச்சுன்னுமா. சுக்குமாரோ அப்பாவும், இவ்வளோ பெரிய அட்டாக்கில் கால் தானே போச்சு, பரவாயில்ல விடுன்னு. இப்போ சுக்குமார் பக்கத்தில் ஒரு அக்கா நின்றுக்கிட்டு, சுக்குமார் என்ன காப்பாற்ற ட்ரை பண்ணதுனால தான் அவனோட கால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ சுக்குமாரும், அட கொஞ்சம் சும்மா இருமா, இது ஒன்றும் அலறதுக்கான நேரம் கிடையாது, எனக்கு ஒரு விஷயந்தான் புரியலை, வில்லன்ஸ் கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல் ஜுட்ஸும் இருக்குன்னா அவங்க வந்த உடனேமே இந்த ஜுட்ஸும் யூஸ் பண்ணி வில்லேஜே அழிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அப்போனா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்கணும், இப்போ அவங்களோட காரணம் நிறைவேறி இருக்கும், அதனால தான் வில்லேஜே அழிச்சிட்டாங்கன்னுமா. இப்போ அந்த அக்காவும், யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்பாங்க. சுக்குமாரும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தக்காட்சிக்கியாக தான் இருக்கும்னுமா. உடனே சுக்குமாரும் அப்பாவும், அப்பா அவங்க தேடி வந்ததுன்னு வரு. சுக்குமாரும், அதே தான் அவங்க நருட்டோவை தான் தேடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு
நருட்டோ நினச்சி கவலைப்படுவான். இப்போ அப்படியே சாக்குராவை காட்டுறாங்க. சாக்குரா பக்கத்தில் ஒரு பியாக்குகான் யூசர் இருப்பாரா? இப்போ அவரும் பியாக்குகானை வச்சு பார்க்க, ஹே நருட்டோ வந்துட்டான்னு சொல்ல, இதை கேட்ட சாக்குராக்கு இப்போ தான் மனசு லைட்டாக நிம்மதியாகும். இப்போ அப்படி நம்ம நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோக்கு நேர் எதிராக பெயின் நடந்து வருவானா? இப்போ பெயினும் நருட்டோவை பார்த்துட்டு, வெல் வெல், நானே உன்னை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஸ்ட்ரமம் கொடுக்காம நீயே என்னை தேடி வந்துட்டேன்வா. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் வில்லேஜுக்கு வெளியே மற்ற பெயினை காட்டுறாங்க. எல்லா பெயினும் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு பெயின் மட்டும் நொந்து நூடுல்ஸை நெசுங்கி போயிருப்பானா? அவனை தூக்கி அப்படியே கிரிமினி பர் வாயில் போட, தீபாவளிக்கு எடுத்த புது துணி போல் அப்படியே புத்தும் புதுசாக எழுந்து வெளியே வருவான். இதை பார்த்த கோணானும், நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு கேட்க, இப்போ சம்மனிங் பெயினும் இங்கே நான் கொடுக்கறது தான் ஜஸ்டிஸ்னு சொல்லிட்டு அவங்கிருந்து அப்படியே பறந்துருவா. இப்போ கோணானும், வெல், இப்போ மொத்த சக்கரமே யாய்க்கோ பெயின் மேலே தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. அப்படின்னா யாய்க்கோட பவர் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் மொத்த சக்கரமே அவன் மேலே இருக்கிறதுனால மற்ற பெயின்ஸுக்கு அடிப்படும் போது அவங்களோட ரெக்கவரி உண்மையிலேயே ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோணன் அங்கேருந்து கிளம்பிடுவா. இப்போ சமனிங் பெயினும் நேராக யாய்க்கோ பெயின் கிட்டே போயிட்டு சமனிங் ஜூட்ஸு யூஸ் பண்ண அங்கேருந்த நாலு பெயினும் இங்கே வந்துடுவாங்க. இப்போ மொத்தம் ஆறு பெயின் அட்டென்ஷன் நினைப்பாங்களா? இதை பார்த்த ஃபோக்கஸுக்குவோம், ஆறு பேரும் வந்துட்டாங்கப்பான்வாரு. இப்போ டக்குன்னு சொன்னாடி அந்த இடத்துக்கு வந்துட்டு, லீஃப் வில்லேஜோட ஃபிஃப்த்தோ கேகேவா, இப்போ நான் எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட மூதாதையர்கள் உருவாக்கணும் இந்த வில்லேஜ் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சமா கடுப்பில் இருப்பாங்களா? இப்போ பெயினும் சொன்னாடி பார்த்து, வழின்னா என்னன்ட்டு இப்போ உனக்கு கொஞ்சமாச்சு புரிஞ்சுருக்கும், நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் தேடி வந்தது நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ யாய்க்கோ பெயினும் சுனாடேவுக்குள்ளே ஒரு ராக்கெட் பெயினை அனுப்பிவிடுவான். அவனும் சுனாடே கிட்டே போக, நம்ம நருட்டோ குறுக்க பூந்து ஒரே பஞ்சு தான், சும்மா சல்லி சல்லியாக நொறுங்கிடுவான். இப்போ சுனாடேவும் அப்படியே நம்ம நருட்டோவை பார்க்க ஒரு பக்கம் ஜிராயா மாதிரியும் இன்னொரு பக்கம் மினாட்டா மாதிரியும் அப்படியே ரெண்டு பேரையும் சேர்ந்து செஞ்சு வச்ச கலவை மாதிரி இருப்பான். சுனாடேலாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காயிடுவாங்க. இப்போ நருட்டோவும் சுனாடேவை பார்த்து, கிராணி இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே போதும், இதுக்கப்புறம் ஓரமாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்றதை மட்டும் பாருங்க. இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் சாக்குராவை காட்டுறாங்க. சாக்குராவும், என்னால் ஒன்றுமே பார்க்க முடியல, அங்கே என்னதான் நடக்குதுன்னு கேட்க, பக்கத்தில் இருந்தவரும், நருட்டோ ஒரேடியில் ஒரு பெயினை நொறுக்கிட்டான்னு சொல்ல, இதை கேட்ட சாக்குராவும் வாவ் நருட்டோன்னு சொல்லிட்டு புரிச்சு போவா. இப்போ காம புண்டாவும், தாத்தா இந்த பையன் அவனோட மூதாதையர்களை மிஞ்சிட்டானான்னு கேட்க, உடனே ஃபுகசக்குவும், நிச்சயமாக காமபாய், நருட்டோ அவனோட மூதாதையர்களை மிஞ்சிட்டான்னு. இப்போ பெயினும் நருட்டோவை பார்த்து, நீ தான் நருட்டோ உசுமாக்கியான்னு கேட்க, நருட்டோவும், நான் தான் உன் கதையை முடிக்க போகிறேன்மா, இப்போ பெயினும் என்னோட பவர்ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஸோ அது வரைக்கும்மா. இப்போ மற்ற பெயின் எல்லாமே முன்னாடி வந்து யாய்க்கோ பெயினை சுற்றி கவர் பண்ணிக்கும். இப்போ நருட்டோவும் காமக்கிச்சு கூப்பிட்டு சுனாடேவை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுவான். அப்படியே சுனாடேக்கிட்டையும் கேட்டுப்பான், இங்கே பாருங்கள் கிராணி, இதுக்கப்புறம் இவனை நானே சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வில்லேஜர்ஸ் யாரையும் குறுக்க அனுப்பாதீங்க, என்னால் அவங்களையும் பார்த்துக்கிட்டு இவங்க கூட சண்டை போட முடியாது, ஓகேவான்மா? சுனாடேவும் சரின்னு சொல்லிட்டு, கட்சியை நீ வச்சுக்கோ, கட்சிக்கு பெயினை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும், உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்வாங்க. இப்போ ஃபோக்கஸுக்கும் சுனாடேக்கிட்ட இருந்து கட்சியை வாங்கி நம்ம நருட்டோக்குள்ளே மறைச்சி வைப்பாரு. இப்போ நருட்டோ சுனாடேவை கூப்பிட்டு, கிராணி நான் நேச்சரோட எனர்ஜியை மாஸ்டர் பண்ணதுலேருந்து என்னால் எல்லாரோட சக்கராவையுமே சென்ஸ் பண்ண முடியும், கக்காஷி சென்ஸை எங்கே, வேறு ஏதாச்சும் வில்லேஜுக்கு வேறு மிஷினுக்கு போயிருக்காரான்னு கேட்க, சுனாடேவும் தலையை தொங்க போட்டுட்டு அமைதியாக இருப்பாங்களா? ஸோ நம்ம நருட்டோக்குமே புரிஞ்சிடும் அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நருட்டோவும் காமக்கிச்சு கூப்பிட்டு நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொல்ல, இப்போ சமனிங் பெயின சமனிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஒரு பெரிய காண்டா மிருகத்தை நம்ம நருட்டோ அட்டாக் பண்ண சொல்லி அனுப்புவா. இப்போ நம்ம நருட்டோ கிட்ட அது வந்துடும். இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் காமக்கிச்சு சுனாடேவை சாக்குரா கிட்ட கூட்டிகிட்டு போக, சாக்குரம் சுனாடே பார்த்துட்டு, மை லேடி உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க, சுனாடேவும், சாக்குரா இனிமே எல்லாமே சரியாயிடுன்னுவாங்க. சாக்குராவும் சுனாடேவோட கையை பிடிச்சிக்கிட்டு, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றின்பா. இப்போ நம்ம நருட்டோவும் காண்டாமிருகத்தோட கொம்பை பிடிச்சி சும்மா ரெண்டு சொயிட்டு சொயிட்டு செவிட்டி எறிவான் பாருங்கள், எங்கேயோ பறந்து போயிடும். தட் இஸ் த பவர் ஆஃப் சேஜ் மோடு. இப்போ சமனிங் பெயின் திரும்பவும் சமனிங் ஜூட்ஸோ பண்ணி நம்ம நருட்டோ அட்டாக் பண்ண ரெண்டு நாயை அனுப்பிவிடும். இப்போ நம்ம நருட்டோ கிட்ட அந்த நாய் வர, இப்போ பாவமாவன் டாக் டீம் போட்டு சேஜ் ஆர்ட் ஃப்ராக் சாங் பாட்டு பாடி அந்த ரெண்டு நாயை அழகாக தடுத்து நிறுத்துவாங்க. இப்போ நம்ம நருட்டோ ஷாடோ க்ளோன் ஜூட்ஸோ யூஸ் பண்ணி க்ளோன்ஸ் மூலமாக அது ரெண்டு ஜாயிண்ட் ரசிங்கானை ரெடி பண்ணி அந்த ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே அந்த ரெண்டு நாய் மேலே ஏற்றுவான் பாருங்கள், ரெண்டும் அப்படியே பரவப்போல் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஃபோக்கஸுக்குவும், காம பாய், கென் பாய், ஹீரோ பாய், உங்கள் வேலையை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்ல, இப்போ அந்த மூணு தவளையும் கோதாவில் குதிச்சிரும். இப்போ நம்ம நருட்டோ பெயின் அட்டாக் பண்ண வெறி கொண்டு போவானா? இப்போ குண்டு பெயின் முன்னாடி வந்து நிற்க, இப்போ கட்சியும், நருட்டோ இவனுக்கு எதிரும் நெஞ்சுட்ஸ் எதுவுமே வேலை செய்யாது, நெஞ்சுட்ஸ் எல்லாத்தையுமே இவன் உறிஞ்செடுத்துருவான்னு சொல்ல, நம்ம நருட்டோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுவான். எல்லாத்துலேருந்தும் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பானா? இப்போ கட்சியும், நருட்டோ இவங்களோட எல்லார் கண்ணுமே ஒன்று கூட ஒன்று லிங்காக இருக்கும், ஸோ பிளைண்ட் ஸ்பாட் அட்டாக் எதுவுமே இவங்ககிட்ட வேலை செய்யாதுன்னு சொல்ல, உடனே நம்ம நருட்டோவும், ஓ அப்படியா,
அப்போ ஃப்ராக் குமிட்டியை யூஸ் பண்ணலாம், கண்ணுக்கே தெரியாத அட்டாக்கை நான் கொடுக்குறேன்மா. இப்போ காம புண்டவை காட்டுறாங்க, காம புண்டவை அந்த நாயை பிடிச்சி கையை உடைச்சி காலை பிடிச்சி அப்படியே முதுகெலும்ப கடிச்சு கத்தியை வச்சு ஒரே சொருகு தான் அந்த நாய் காலி. இப்போ மிஸ்டர் காமக்கெண்ணும் அதோட சூலாயுதத்தை வச்சு அந்த காண்டா மிருகத்தை ஒரே சொருகு தான் அதுவும் காலி. இப்போ அந்த ப்ளூ கலர் ஃப்ராகும் அந்த நாயை இட்டி உதச்சி கத்தியை வச்சு ஒரே சொருகு தான் அந்த நாயும் காலி. ஸோ மூணு ஃப்ராகுமே மூணு அனிமல்ஸோட கதையை முடிச்சிருச்சு. இப்போ நம்ம நருட்டோ அந்த குண்டு பையனை அட்டாக் பண்ணுவான், அவன் அப்படியே நேக்காக தப்பிப்பான். ஃபஸ்ட்டு பஞ்சு மிஸ் ஆகிடுச்சு, சரி செகண்டு பஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அடிக்கலான்ட்டு போவான். அதில் இருந்தும் அசால்ட்டாக தப்பிப்பான், ஆனால் அடிப்பட்டு கீழே விழுந்துருவான். இதை பார்த்த யாய்க்கோ பையனும் எப்படி அவனோட அட்டாக்ல இருந்தது நம்ம தப்பிச்சிட்டோமே, அப்புறமும் எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நீங்கள் அந்த குண்டு பையனை பார்க்கணுமே, மூஞ்சி பழுத்து போய் கீழே படுத்துட்டு இருப்பான். இப்போ ஃபோக்கஸுக்கும் இதை பார்த்துட்டு சூப்பர் நருட்டோ பாய், நருட்டோ பாய் நல்லாவே நேச்சரோட எனர்ஜியை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான். அவனை சுற்றி இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணாமல் நேச்சரோட எனர்ஜியை மட்டுமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கான். உண்மையிலேயே வேற லெவல். இதுக்கு பேர் தான் ஃப்ராக் குமிட்டின்னு பேர். இப்போ நம்ம நருட்டோவும் இவன் கதையை இப்பயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷாடோ க்ளோன் ஜூட்ஸோ யூஸ் பண்ணுவான். இதை பார்த்த பெயினும் ஹோ இப்போ நீ சேஜா, இதே ஜுட்ஸோ தான் ஜிரைய சென்ஸையும் யூஸ் பண்ணார்னு சொல்ல உடனே நருட்டோவும் என்ன சொன்ன நீ ஜிரைய சென்ஸை நான் சொன்னேன்னு கேட்க உடனே பெயினும் ஆமாம் நருட்டோ உனக்கும் எனக்கும் ஒரே சென்ஸே தான், நான் அவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ உன்னால் என்ன புரிஞ்சுக்க முடியும் நருட்டோ, மாஸ்டர் ஜிரைய விரும்பினது எல்லாமே அமைதி தான், அந்த அமைதியை தான் இப்போ நான் கொண்டு வர போகிறேன்னு சொல்ல உடனே நருட்டோவும் வாய முடுன்னு சொல்லிட்டு பின்ஸ்டைல் மேசிவ் ரசிங்கனை ரெடி பண்ணுமா. இதை பார்த்த மாவும் ஓ மை காட் என்ன சக்கரா இது பா, இந்த ஜூட்ஸை இவனுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்க பாவம் இல்லைம்மா நானே இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ட்ரைனிங் அப்போ கூட இவன் என்கிட்ட இதை காட்டலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சாக்குராக்கு பக்கத்தில் இருக்கிறவரும் வாவ் நருட்டோ கையிலேயே ஒரு சுரிக்கனை ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்ல சாக்குராவும் சுரிக்கனா அப்போ அது மேசிவ் ரசன் சுரிக்கனாக தான் இருக்கும், இது எதுக்கு அவன் பண்ணான்னு சொல்லிட்டு சாக்குரா லைட்டாக பயப்படுவா. இப்போ நம்ம நருட்டோவும் பெயினை பார்த்து இங்கே பாரு என் வில்லேஜ் நீ என்ன பண்ணியிருக்க, இதுக்கு பேர் தான் அமைதியான்னு கேட்பான். இப்போ பெயினும் நருட்டோ உனக்கு இங்கே இருக்கிற மரம் மட்டும்தான் தெரியுது, இந்த மரத்தை சுற்றி இருக்கிற காடை உன்னால் பார்க்க முடியாது, ஸோ உன்னால் அமைதியை நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியாது, உன்னோட சாவில் தான் இங்கே அமைதி அடங்கியிருக்குன்னு சொல்லிட்டு பெயின் கொள்ளலான்ட்டு ரெடியாவான். நருட்டோவும் உன் கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட சுரிக்கனை தூக்கி பெயினை நோக்கி அனுப்புவான். இதை பார்த்த மாவும் அது என்னப்பா பறக்குதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பை.